ஹலோ ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீமோட ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பஞ்சாப் கிங்ஸில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மயங்கர் அகர்வால் தான் வந்து கேப்டனாக இந்த வருஷம் டீமை லீட் பண்ண போகிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஷிகர் தவன் வந்து ஓப்பனராக இதில் எடுத்திருக்காங்க, ஒரு பிளேயராக இந்த ஆக்ஷனில். ஸோ ஷிகர் தவன் பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு சாம்பியன் பேட்ஸ்மேன், ஒரு லெஃப்ட் ஹேண்டட் செம இந்தியன் ஓப்பனர், நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு ஐபிஎல்லையும், லீடிங் ரன் ஸ்கோரர், ஒரு ஒன் ஆஃப் த லெஜண்ட்னே சொல்லலாம் அவர், ரொம்ப சீனியர் மோஸ்ட் பிளேயர். ஸோ அவர் வந்து அக்ரிசிவாகவும் ஆடுவார், ஸோ டிஃபென்சிவாகவும் ஆடுவார், ரொம்ப ஆங்கர் இன்னிங்ஸும் ஆடுவார், ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். ஸோ அவர் எடுத்து ஒரு தரமான பிக்கு. ஸோ அவர் கண்டிப்பாக ஓப்பனிங் பிளேயிங் லெவலில் இருப்பார். ஸோ அவரும் மயங்கர் அகர்வால் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மயங்கர் அகர்வால் பற்றியும் தெரியும், ஒரு நல்ல சாம்பியன் பேட்ஸ்மேன், ஒரு யங் பேட்ஸ்மேன், நல்ல டேலண்டடான பிளேயர். இப்போ அவர் கேப்டன்சி அவருக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு. ஸோ அவரும் நல்ல பொறுப்பு உணர்ந்து தான் பேட்டிங் பண்ணுவார். ஸோ பார்த்தீங்கன்னா மயங்கர் அகர்வால் அண்ட் ஷிகர் தவன் ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் பேர் இந்த ஐபிஎல்ல பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து நல்ல ஓப்பனிங் ஆனாங்கன்னா ஸ்கோர் ரொம்ப நல்லாவே வரும் பஞ்சாபுக்கு, பவர் பிளேலாம் பார்த்தீங்கன்னா. அடுத்து நம்பர் த்ரீல பார்த்தீங்கன்னா ஜானி பேட்ஸ்டோ. ஸோ பேட்ஸ்டோ இந்த வாட்டி எடுத்திருக்காங்க பஞ்சாப். ஸோ பேட்ஸ்டோ பற்றி எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஒரு அக்ரெசிவ் அத்லெட்டிக் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் விக்கெட் கீப்பர். ஸோ அவர் வந்து இந்த வாட்டி நம்பர் த்ரீல ஆட நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஜானி பேட்ஸ்டோ வந்து நல்ல ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் அவருமே அக்ரெசிவாக ஆடுவார், லைக் ஷிகர் தவன் மாதிரி தான் அவரும் நிறைய டைம் அக்ரெசிவாகவும் ஆடுவார், சம்டைம்ஸ் ஆங்கர் இன்னிங்ஸும் ஆடுவார். ஸோ அவர் ஒரு சீனியர் மோஸ்ட் பிளேயர்னால இந்த வாட்டி இந்த டீமில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்குமே ரொம்ப எல்லாரும் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன். இவர் வந்து ஒரு 11.5 crores கிட்ட கொடுத்து வாங்கியிருக்காங்க, ரொம்ப இந்த ஐபிஎல் ஏலத்தில் பயங்கரமாக போன ஒரு பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம், இங்கிலாந்து ஆல்ரவுண்டர். ஸோ இவர் வந்து நல்ல ஒரு அத்லெட்டிக் பேட்ஸ்மேன். இவர் இவரோட இதை பார்த்தீங்கன்னாலே கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ இவர் சம்டைம்ஸ் கொஞ்சம் நின்று ஆடுவார், பட் ஆனால் ரொம்ப அக்ரெசிவான ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஃபினிஷிங் ரோல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பேட்ஸ்மேன் தான் இவர். ஸோ இவர் வந்து இந்த ஐபிஎல்ல பார்க்கல, ஏன்னா இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வேறு, பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர் வேறு இவர். ஸோ இவர்கிட்ட ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் வேறு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ போலிங்க்கு ஒரு ஆப்ஷன், ஒரு ரெண்டு ஓவர் அவருக்கு மயங்கர் அகர்வால் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது லியாம் லிவிங்ஸ்டனுக்கு. பேட்டிங்கும் நம்பர் ஃபோருக்கு ஏற்ற ஒரு கேப்பபிளான பேட்ஸ்மேன் தான், நல்ல ஒரு அதிரடி ஹிட்டர்ஸ் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர்லேருந்தே ஃபினிஷர்ஸ் வர ஆரம்பிச்சிடறாங்க, நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்லாம். ஸோ நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான். ஸோ ஷாருக் கான் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் அண்ட் ரஞ்சி இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு தமிழ்நாடு பிளேயர் அவர். ஆக்சுவலாக தமிழ்நாடு டீமில் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு சூப்பரான இப்போ ஒரு யங் பிளேயர் அவர். ஸோ அவருக்கு நிறைய பேர் பிட் பண்ணாங்க இந்த ஐபிஎல்ல, அவருக்கு அவர் மேலே அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இப்போ அவர் பஞ்சாப்ல இருக்காரு, பார்ப்போம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது. அவர் ஒரு அதிரடி ஆட்டத்தை இல்லை காமிச்சு அவர் திரும்பி இந்தியன் டீமுக்குள்ளே வர நிறைய வாய்ப்பு இருக்கு அவருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அவருக்கு. இவர் கரெக்டான டீமுக்குள்ளே தான் போயிருக்காரு, அவர் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா 14 லீக் மேட்சஸுமே அவர் கண்டிப்பாக ஆடுவார். அவர் மெயின் நம்பர் ஃபைவ் பேட்ஸ்மேன் அந்த டீமில் இருப்பார், மெயினாக ஃபினிஷராகவும் இருப்பார். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா அதிரடியாக ஆடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியே காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஷாருக் கான்னா யாருன்றது எல்லாருக்கும் தெரிய வரா மாதிரி இருக்கும். அடுத்து நம்பர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஷி தவான் பேட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ் பவுலர். ஸோ அவர் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பிளேயர் தான் அவர். ஸோ ரிஷி தவான் கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிக்காக தான் இருப்பார். அதே மாதிரி அந்த நம்பர் சிக்ஸ் காரத்துக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ராஜ்பவான் ஒருத்தர் இருக்காரு, இந்தியன் டீம் அண்டர் 19லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சூப்பரான ஒரு யங்ஸ்டர். அவரும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ் பவுலர். ஸோ இவங்க ரெண்டு பேர் யாருக்கா ஒருத்தருக்கு தான் ஆப்ஷன் இருக்கும். மெயினாக ராஜ்பவான் மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் இந்த ஐபிஎல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சு நிறைய அவங்களோட டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வர நிறைய நேரம் இருக்குது. ஸோ இந்த ராஜ்பவா ஃபினிஷராகவும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, அதனால் இவரோட ஒரு பேட்டிங் இதுக்காக வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ராஜ்பவா அப்படிப்பட்ட ஒரு யங் பேட்ஸ்மேன் தான், அவரோட நிறைய மேட்சஸ்லாம் பார்த்துருக்கோம் அண்டர் 19ல். பார்ப்போம் இதில் அவர் நம்பர் சிக்ஸ்க்கு அவர் ஃபினிஷராக எப்படி இருக்காரு, ஏன்னா இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர்லேருந்தே ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. ஸோ இவர் ஒரு ஃபினிஷிங் ரோல் இதில் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிஷி தவான் இல்லைன்னா இவர் தான் இந்த நம்பர் சிக்ஸில் ஆடுவாங்க. அடுத்து நம்பர் செவனில் பார்த்தீங்கன்னா ஓடியன் ஸ்மித். ஸோ ஓடியன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் அண்ட் இதுமாதிரி இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1 to 1.5 இயர்ஸாக வெஸ்ட் இண்டீஸில் எல்லா மெயின் மேட்சஸ்லையுமே அவர் ஆடிட்டுருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் வேறு அவர். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ் பவுலர் தான் அவர். ஸோ அவர் அவரோட போலிங்குமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது, பட் பேட்டிங் தான் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங், ஒரு நல்ல ஸ்ட்ராங் மசில் இருக்க ஒரு அத்லெட்டிக் பேட்ஸ்மேன். ஸோ அவரோட பேட்டிங் இங்கே எல்லாமே ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண காத்துட்ருக்கான். அதுவும் இவர் மெயின் அந்த டீமுக்கு பியூராக ஒரு ஃபினிஷராக எடுத்திருக்காங்க. ஸோ இவரோட ரோல் பார்த்தீங்கன்னா நம்பர் செவனில் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ இவர் கொஞ்சம் பொறுப்பு உணர்ந்து கொஞ்சம் நல்லா ஆடலாம், ஏன்னா பஞ்சாப் டீம் இதுக்கு முன்னாடி இந்த பழைய டீம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு டல்லாக தான் இருந்தது, மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் எதுவுமே இல்லாமல் கே எல் ராகுல் மட்டும் லாஸ்ட் சீசனில் அடித்தார். பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியாக வேண்டிய நேரம் வந்திருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங் பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் தான் எடுத்திருக்காங்க, அதனால் இவரோட பேட்டிங்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்னாலே தெரியும் நமக்கு எல்லாம் ஹார்ட் ஹிட்டர்ஸ், இவரும் சரியான ஒரு ஹார்ட் ஹிட்டர் அண்ட் ஒரு ஆண்டியா ஒரு ரெண்டு ஓவர் போலிங் போடுவார், லைக் ஒரு லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு ரெண்டு ஓவர் போலிங் போடுவார், அதனால இவர் அதுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருப்பார் நம்பர் செவனில் பார்த்தீங்கன்னா. அது பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட்டில் ஹர்ப்ரீத் பிரார் ஆடுவார், அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் அவர். ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் போலர்.
அவரு அவர் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பஞ்சாப்க்கு ஆடிருக்காரு. அவரு ஒரு நல்ல ஒரு யங் ஆல்ரவுண்டர் அவரு. ஸோ அவரோட பேட்டிங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மேட்சஸ்லாம் சில மேட்சஸ் அவர் வந்து பஞ்சாப்காக நிறைய மேட்சஸ் போன சீசன் ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் ஒரு நல்ல ஒரு ஆண்டி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். அவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு யங் பிளேயராக தான் இருப்பார். அவரோட டேலண்ட் என்ன முழுசாக வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அவர் இந்த ப்ரீவியஸ் ஐபிஎல்லாம். பட் ஒன்று ரெண்டு மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மேட்ச்ல ஒரு யங்ஸ்டராக இந்த டீமுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் நிறையா கொடுக்கறதுக்காக அவரோட திறமைகளை வெளியே கொண்டு வருவார். அடுத்து நம்பர் நைன் பார்த்தீங்கன்னா ககிஸ்கோர் அபாடா. ஸோ ககிஸ்கோர் அபாடா பற்றி எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் சீசன் டெல்லியில் இருந்தார். அவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பேசர். நல்லா 140-145 கன்சிஸ்டண்டாக போடுவார். பேட்டிங்கும் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஆண்டியாக ஆடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். ஸோ அவரோட போலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டீமில். அவர் தான் இப்போதைக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் ஃபாஸ்ட் போலர். இந்த டீமோட பேஸ் அட்டாக்கை லீட் பண்ண. ஸோ அவரோட ஃபாஸ்ட் போலிங்கில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுவும் அவரோட ஒரு 4 ஓவர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அவர் மட்டும் இந்த மேட்சஸில் நல்லா இந்த டீமுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா இந்த டீம் கண்டிப்பாக பிளே ஆஃப் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ககிஸ்கோர் அபாடா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர். அவர் ஒரு ஒரு மேட்ச்சில் அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருனா இந்த டீமுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. ஏன்னா அவர் மட்டும்தான் இந்த பேஸ் அட்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீனியர் மேட்ச். எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க இந்த டீமில் பார்த்தீங்கன்னா. மெயினாக போலிங்கே பார்த்தீங்கன்னா அர்பித் பிரார், இவன் அப்புறம் அர்ஷதீப் சிங் இருக்காரு. அவரும் வந்து ஒரு யங் போலர். அவரும் யங் லெஃப்ட் ஆர்ம் போலரு. அவர் ஆல்ரெடி ரிட்டைன் பண்ணாங்க இந்த பஞ்சாப் டீம் இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி. அவர் ஒரு யங் போலர், நல்ல ஃபாஸ்ட் போலர். ஸோ அவர்கிட்டருந்து நிறைய திறமை அவர் ஆல்ரெடி காமிச்சிருக்காரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ப்ரீவியஸ் சீசனில். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம். பட் இப்படி இருக்கும்போது ககிஸ்கோர் அபாடா மாதிரி ஒரு சீனியர் பிளேயர்ஸ் இதில் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இவர் நல்ல ஒரு யங்ஸ்டர், இந்த டீம் பர்ஃபெக்டாக அவர் யங்காக தான் இருக்குது. அதனால் அர்ஷதீப் சிங்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா காட்டுவார். அவரை நம்பி தான் இதுக்கு முன்னாடி அவர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அவரோட டேலண்ட். அவரோட நிறைய ஒரு யங் டேலண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் இந்த ஐபிஎல்ல. அடுத்து நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ராகுல் சார், ஒரு லெக் பிரேக் போலர். அவர் ஆல்ரெடி மும்பைக்காக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அதே பெர்ஃபார்மன்ஸ் அவர் இதுலேயும் கொடுப்பாருன்னு நம்பலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. சில மேட்சஸ் நல்ல ஒரு ஆண்டியாக போடுவார், சில மேட்சஸ் கொஞ்சம் ரன்ஸ் ஓவராக கொடுப்பாரு. பட் அந்த மாதிரி ஒரு லெக் ஸ்பின் போலர் இந்த டீமில் இருக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஓவராலாக இந்த டீமை பற்றி பார்த்தீங்கன்னா மெயின் திங் ஓப்பனிங் ஷிகர் தவன் அண்ட் மாயக் அகர்வால் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அடிக்கலன்னா இந்த டீம் கண்டிப்பாக ஒரு 150 கூட அடிக்காதுன்றத ஓப்பனாக சொல்லலாம். ஏன்னா மிடில் ஆர்டர் எல்லாமே வந்து வீக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஃபினிஷர்ஸ், எல்லாமே ஹார்ட் ஹிட்டர்ஸ். யாருமே நின்று ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா மாயக் அகர்வால் அண்ட் கேஎல் ராகுல் தான். மாயக் அகர்வால் அண்ட் போன சீசன் சாரி மாயக் அகர்வால் அண்ட் ஸ்ரீகர் தவன் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரை விட்டா வேற ஆடுறதுக்கு ஆள் இல்லை நின்று ஆடுறதுக்கு. வச்சு எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டர்ஸ்னால கொஞ்சம் இந்த டீம் கொஞ்சம் பார்க்க அப்படி தான் இருக்கு. மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. வீக் மீன்ஸ் வந்து இந்த எல்லாமே ஹார்ட் ஹிட்டர்ஸ். ஸோ அவங்க கொஞ்சம் பொறுப்பு உணர்ந்து கொஞ்சம் நின்று ஆடினாங்கன்னா கண்டிப்பாக இந்த டீம் ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கும் பேட்டிங்கில். போலிங்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யங் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. மெயின் திங் பார்த்தீங்கன்னா ககிஸ்கோர் அபாடா மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே இதில் மெயினாக இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மாயக் அகர்வால் இந்த டீமை நல்ல ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வைக்கணும், எல்லாரையும் அவங்க பொறுப்பு உணர்ந்து நல்லா விளாட வைக்கணும். ஸோ இவங்க கரெக்டாக இவங்க இந்த டீமை கேப்டன்சி பண்ணி மெயின்டைன் பண்ணாருன்னா இந்த டீம் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஓரளவு ஒரு பிளே ஆஃப் வர அளவுக்கு இந்த டீமுக்கான கெப்பாசிட்டி இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவங்க எடுத்திருக்க ஆக்ஷன் எடுத்திருக்க பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல பிளேயர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல நல்ல ஒரு இந்த சீசனில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் அவங்க இருக்காங்க பார்க்கும்போது ஆன் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடுவார். அவர் ஒரு நல்ல யங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஆல்ரெடி லாஸ்ட் சீசன்லாம் ஆடிருக்காரு. ஆனால் அவருக்கு நிறைய பிளேயிங்களெல்லாம் சான்ஸ் கிடைக்கல. நல்ல ஒரு யங் பிளேயர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தார் அவரோட பர்சனல் ரீசன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. மற்றபடி அவர் நல்ல ஒரு டேலண்டான ஒரு யங் பிளேயர் அவர். அவர் தான் ஓப்பனிங் பண்ணுவார் தேவ்தர் பட்டிகல் கூட. ஸோ தேவ்தர் பட்டிகல் பற்றியும் தெரியும், நல்ல ஆர்சிபிலெல்லாம் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அது அதிரடி பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்குள்ள நல்லா ஆடுவார். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸ் தான் ஆடுவார். பட் அவர் ஒரு பக்கம் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆனார்னா ஓப்பனிங்கில் தேவ்தர் பட்டிகல் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்குள்ள ஒரு நல்ல ரன் சூப்பராக அடிக்கலாம், அவரால் அடிக்க முடியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு யங் லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் தான் அதில் இருக்குது. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் ஆடுவார். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேபி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வேணும்னா ஜாஸ் பட்லர் அண்ட் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் ஆடலாம், தேவ்தர் பட்டிகல் நம்பர் 3 ஆடலாம். இது வந்து அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது பேட்டிங் ஆர்டர். அதே மாதிரி ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிரடி ஆட்டக்காரர். அவர் ஆல்ரெடி ராஜஸ்தானுக்காக நிறைய மேட்சஸ் நல்லா முடிச்சு கொடுத்துருக்காரு, 100 அடிச்சிருக்காரு, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பேட்ஸ்மேன் இந்த டீமில், ஒரு சீனியர் மோஸ்ட் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம் அவர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த டீமில். அவரும் ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஸோ அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா மேட்ச் பை மேட்ச் இந்த டீம் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வைக்கு வர கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டீம் தான் அது. அதனால் இந்த டீமில் மெயினான பிளேயர் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பனிங்கில் ரெண்டு யங்ஸ்டர்ஸ் கன் மாதிரி இருக்காங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார் பிளேயர். ஸோ அவரோட பேட்டிங்காக எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தா இருக்கும். அவரோட பேட்டிங் பற்றி எல்லாருக்குமே தெரியும், சரியான ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் அவர். அடுத்து நம்பர் 4 பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். அவர் தான் இப்போ கேப்டன். அவர் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சீசனே அவர் தான் கேப்டனு.
அவரும் வந்து அவர் எப்படின்னா ஒரு பத்து மேட்ச் ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய பிளேயர், அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் பிராக்டிகலா சொல்ல போனால் ஒரு யங்ஸ்டர் அவர். பட் அவரோட டேலண்டை ரொம்ப வேஸ்ட் பண்ணார் அவர். அவருக்கு இந்தியன் டீம்ல நிறைய சான்ஸ் கொடுத்தோம், அந்த சான்சஸ்லாம் அவர் வேஸ்ட் பண்ணார். அவர் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தான்ல ஒரு நாலஞ்சு மேட்ச்க்கு ஒரு மேட்ச் நல்லா ஆடக்கூடிய பிளேயர், ஒரு சீசனுக்கு ஒரு ரெண்டு மேட்ச் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். மற்றபடி அவரோட கேப்டன்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், அவரோட கேப்டன்சி ஸ்கில்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த வாட்டி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங் வந்து இந்த வாட்டி ரொம்ப எதிர்பார்க்குறோம். அவர் அவர் இந்த வாட்டி ஒரு கேப்டனாக பொறுப்போட உணர்ந்து அவர் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் அதுவும் நம்பர் ஃபோர் வரப்போறாரு இந்த வாட்டி. ஸோ அவர் வந்து கொஞ்சம் பொறுப்பு உணர்ந்து ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணார்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டீமுக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், சூப்பர் டீமை கையில் வச்சிருக்காங்க. அதனால சஞ்சு சாம்சனோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டீமில். ஸோ அவரோட ஒரு பேட்டிங் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருனா மெயினாக அவர் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆனாலே போதும், அக்ரெசிவ் தேவை கிடையாது. ஏன்னா ஒரு கேப்டனாக ஒரு ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆனார்னா ஸோ இந்த டீம் ஈஸியாக ஒரு 190 மேலே அடிக்க ஒரு ஸ்கோருக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ரியான் பராக் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார். ப்ளஸ் அவர் நல்ல ஒரு யங்ஸ்டர். அவர் இன்னும் அவருக்கு வந்து நிறையா ஏஜஸ் இருக்குது, நிறையா இந்த ஐபிஎல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தான் அவருக்கு சான்ஸ் கிடச்சிது, நிறைய பெஞ்சில் உட்காந்தார், தனி தான் எடுத்து வந்து கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த மேட்ச்சில் அவர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் ஆட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்பர் ஃபைவ்ல அவருக்கு ஆட நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு யங்ஸ்டர் அவர், ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு ரைட் ஆர்ம் மீடியம் ஸ்பின் பேட்ஸ்மேன் பவுலர் அவர். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்ஸ்மனாகவும் இருப்பார், சம்டைம்ஸ் ஒரு ரெண்டு ஓவர் போலிங் போடக்கூடிய ஒரு போலராகவும் அவர் இருப்பார். நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் அரியான் பராக்கிட்ட. அது நல்ல ஒரு யங்ஸ்டர் வேறு, கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல அவர் அதுவும் மிடில் ஆர்டரில் மெயின் நம்பர் ஃபைவ் ஆடக்கூடிய பிளேயராக இருக்க போகிறார் இந்த வாட்டி. அதனால் அவரோட பேட்டிங் ரொம்பவே எதிர்பார்க்குறோம். அவரோட ஒரு நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவர் இந்த வாட்டி இதுக்கு இந்த டீமுக்காக கொடுத்தாகணும். ஸோ இந்த இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ்மே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அடுத்து நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிம்ரான் எட்மைர். அவருக்கு இந்த டீம் ஒரு ஃபினிஷர் ரோல் தான். அவர் எப்பவுமே ஒரு 20 பாலுக்கு மேலே ஆடமாட்டார், வந்தாருனா ஒரு 20 பால் ஒரு 40-45 ரன் அடிப்பார். அந்த மாதிரி ஒரு ஆடக்கூடிய ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் தான். அவர் வந்து நின்று ஆடு நம்மளால சொல்ல முடியாது. அதனால அவரை பொறுத்தவரை அவரோட அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ ஃபினிஷிங் ரோல் அவர் நம்பர் சிக்ஸில் ஷிம்ரான் எட்மைர் சூப்பராக கொடுப்பாருன்னு நம்பலாம். அவர் ஃபினிஷிங் ரோல் நல்லா கொடுத்தாருனா இந்த டீமுக்கான ஒரு நல்ல ஃபினிஷராக அவர் இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து பெஸ்ட் பிளேயராக தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸ் வைக்கு பார்த்தீங்கனாலும் பேட்டிங், ஃபர்ஸ்ட் செவன் வைக்கு பார்த்தீங்கனாலும் பேட்டிங் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் நிஷம் இல்லைனா நாதம் கவுண்டர் தான் ஆடுவாங்க. ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். பட் இவங்க ரெண்டு பேரில் யாருக்கா ஒருத்தருக்கு தான் நம்பர் செவன் ஸ்பாட் கிடைக்கும். ஜேம் நிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து பிளேயர், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ் பவுலர் அவர். ஸோ அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவருக்கு தான் மெயினாக மோஸ்ட் ப்ராபபிளி நம்பர் செவனில் நிறைய சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாதம் கவுண்டரில் ஒரு இன்ஜுரி பிளேயர், அடிக்கடி இன்ஜுரி ஆகி தான் இருக்காரு. அவரும் ஒரு ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ் பவுலர் தான், அதே மாதிரி ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். பட் இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது ஜெமினிஷமுக்கு அதிகமாக சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ் போலருன்றதுனால ஒரு ஆல்ரவுண்டராக அவருக்கு கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் ஆல்ரெடி ஒன்று ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காரு, அதே மாதிரி அவர் நியூசிலாந்து டீமுக்காகவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் ஜிம்மினிஷம் ஒரு ஒர்த்தான நம்பர் செவன் பிளேயராக தான் இருப்பார். அவர்கிட்ட இருந்து ஒரு சில ஃபினிஷிங் ரோல் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நம்பர் செவனில் ஆடுறதுனால ஷிம்ரான் எட்மைர் அண்ட் ஜிம்மினிஷம்லாம் வந்து ஒரு ஃபினிஷிங் ரோல் கொடுப்பாங்கன்னு நம்பலாம். இவர்கிட்ட இருந்து இப்போ ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் பார்க்கல. ஏன்னா ஜிம்மினிஷமும் அதிகமான மேட்சஸ் ஐபிஎல்ல ஆனது கிடையாது, அவருக்கு அதிக சான்சஸ் கிடைச்சது கிடையாது. பட் இந்த வாட்டி அவரும் மெயின் பிளேயிங் லெவலில் ஆட நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு டேலண்டடான பிளேயர் தான் அவர். அவருக்கு கண்டிப்பாக அந்த நம்பர் செவனில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நம்பலாம். அடுத்து நம்பர் எயிட் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். அஸ்வினை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னர், ஒரு மேஜிக்கல் ஸ்பின்னர், ஒரு லெஜெண்டரி ஸ்பின்னர்னே சொல்லலாம். இப்போ இந்தியன் டீமில் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு, ஐபிஎல்லையும் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அவர் ஒவ்வொரு சீசனும் ஒரு டீமில் ஆடிட்டு தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி டெல்லி ஆனார், இப்போ அவர் ராஜஸ்தானுக்கு வந்திருக்காரு. அவரும் கண்டிப்பாக ஒரு 4 ஓவர் எப்பவுமே நல்லா போட்டு கொடுத்துருவார் போலிங்கில். பேட்டிங் ஒரு ஆண்டியான ஒரு பேட்டிங் ஆடுவார் அவர். ஸோ அவர் வந்து விக்கெட் டேக்கிங் போலர், மெயினாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிர்க்க அவர் போலிங் விட்டோம்னா சூப்பராக போலிங் போடக்கூடிய போலர், மெயினாக சீனியர் போலருன்றதுனால ரொம்ப ப்ரெஷர் டைமில் கூட அவரால் ஒரு நல்ல போலிங் போட முடியும். எப்பேற்பட்ட ஒரு ஆடிட்டிங் பேட்ஸ்மேன் ஆப்போசிட் இருந்தால் கூட இவரால் ஒரு சூப்பர் போலிங் போட்டு அவங்க விக்கெட் எடுக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு திறமையான ஒரு பவுலர். அதனால் ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பவுலராக தான் இருப்பார் இந்த டீமில். மெயின் பிளேயிங் அவர் ரொம்ப சீனியர் மோஸ்ட், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் அவர் தான் ரொம்ப சீனியர் அவர். அதனால் அவரோட சீனியர் இன்புட்ஸ் ரொம்பவே தேவை. இந்த சஞ்சு சாம்சங்குனா அவர்கிட்டையும் கொஞ்சம் அவரோட இன்புட்ஸ் கொடுக்கலாம். அவர் என்ன தான் கேப்டன் இல்லைனா கூட அவரோட இன்புட்ஸ் நிறையா கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிளேயர் அவர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அடுத்து நம்பர் நைன் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா. அவர் 10 கோடி கிட்ட கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவர் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ கொடுத்து எதுக்கு வாங்கினாங்க, நல்லா ஒரு 140 கன்சிஸ்டண்ட்டாக போடுவார், நல்லா ஹைட்டாக இருக்க ஒரு போலர், ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர், நல்லா ஹைட்டாக இருக்காரு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு தான். ஆனால் அவர் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லாம் நல்லா போட்டு நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவரை நம்பலாம் இந்த வாட்டி அவர் மேலே இவ்வளோ ஒரு பிலீவ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் போட்டுருக்காங்க. இதுக்காகவாத அவர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் மெயினாக நல்லா இனிஷியல் ஓவர்ஸ் நல்லா போட்டு இனிஷியல் விக்கெட்ஸ் எடுக்கணும். மேபி இந்த எண்ட் ஓவர்ஸ்லாம் இவர் நல்லா ட்ரெண்ட் போல்டு கூட சேர்ந்து போடலாம். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் டெனில் ட்ரெண்ட் போல்டு தான் ஆடுவார். ஸோ ட்ரெண்ட் போல்டு இதுக்கு முன்னாடி மும்பையில் இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திருக்காங்க. ட்ரெண்ட் போல்டு பற்றி சொல்லவே தேவை, அவர் ஒரு சாம்பியன் போலர், நல்ல ஒரு சீனியர் மோஸ்ட் போலர், நல்ல விக்கெட் டேக்கர், மெயினாக டெட் ஓவர் நல்லா போடக்கூடிய போலர். அந்த ஓப்பனிங்கும் மெயினாக அவர் போடுவார் போலிங் ஓப்பனிங் ஓவர்ஸ்லும். ஆனால் அவர் ரொம்ப ஒரு மெயின் போலர், அவர் கூட சேர்ந்து பிரசித் கிருஷ்ணா நல்லா போலிங் போட்டார்னா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காம்பினேஷன் ஒரு 8 ஓவர்
நம்ம பேட்ஸ்மேன்ஸ் எதிர் பேட்ஸ்மேன்ஸ் ஆட விடாமல் தடுத்தாங்கனாலே இவங்க டீம் நல்லா டிஃபெண்டும் பண்ணலாம், பேட்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்கனால ராஜஸ்தான் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கு. இந்த வாட்டி நம்பர் 11 பார்த்தீங்கன்னா யுவேந்திர சஹால் ஆடுவார், ஜுவித் சஹால் பற்றி சொல்லவே தேவையில்ல, ஒரு நல்ல மிஸ்ட்ரிஸ் மேஜிக்கல் ஃபிங்கர் ஸ்பின்னர். ஸோ அவரோட ஸ்பின்னிங்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், அவரும் ரொம்ப எக்கனாமிக்கலாக போடக்கூடிய ஒரு போலர். ஸோ ஓவராலாக இந்த டீமை பார்த்தீங்கனாலே நம்ம பிளேயிங் லெவனில் எடுத்திங்கன்னா தரமான பிளேயிங் லெவன். இந்த ஐபிஎல்ல இருக்க இந்த 10 டீமில் நான் பார்த்ததே பெஸ்ட் பிளேயிங் லெவன் கம்பேர்ட் டு நீங்கள் சிஎஸ்கே கூட. இந்த எல்லா டீமோடையும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம நம்பர் இந்த 11 பிளேயர் ரொம்ப பக்காவான ஒரு டீம், ஒரு ஃபைனல்ஸ் வைக்கு போக திறமையான இருக்க ஒரே டீம் இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஸோ இவங்களோட ஃபுல் எஃபெக்டை போட்டு இவங்க நல்லா ஆனாங்கன்னா மெயினாக கேப்டன் சஞ்சு சாம்சன் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணி எல்லாம் நல்லா ஆடி டீம் குவாடினேட்டோட நல்லா ஸ்ட்ராட்டஜி போட்டு ஆனாங்கன்னா கண்டிப்பாக அந்த வாட்டி அவங்க பிளே ஆஃப்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபைனல்ஸ் வருவாங்களா இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது, பட் பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது இந்த ஐபிஎல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.